எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +91 9849137744. வாயை அடக்குங்கள். ஜெனிவாவிலிருந்து அமைச்சர்களுக்கு வந்த உத்தரவு. சஜித்துடன் கூட்டணி குறித்து பேசினாரா விமல்? மட்டக்களப்பில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை குழப்ப நடவடிக்கைகள் ஆரம்பம். பிள்ளையா, சில ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாட்டை ஆள முயற்சிக்கின்றனர். ஜனாதிபதி விடுத்த எச்சரிக்கை. டக்ளஸ் மற்றும் மஹிந்த அனந்தாளத் கமகேவுக்கு மனோ பாராட்டு. இலங்கையை பரபரப்பாக்கிய கோர விபத்து, உயிர் தப்பிய சாரதி. போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். திடீர் பல்டி அடிக்கும் சரத் வீரசேகர. கோடபாய அரசின் கீழான அழிவை போல் எந்த அரசையும் காணவில்லை. வேதனையில் தேரர். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு கடுமையான பின்னடைவுகளை ஏற்படுத்திய ஆசிட் மொழி பேசும் அமைச்சர்களின் வாயை அடக்குமாறு ஜெனீவாவுக்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதி சந்திர பிரேமா அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். சரத் வீரசேகர உள்ளிட்ட அமைச்சர்கள் வெளியிட்ட சில தேவையற்ற அறிக்கைகள் காரணமாக இலங்கை சில நாடுகளின் ஆதரவை இழக்க நேரிடும் என்று சந்திர பிரேமா தெரிவித்துள்ளார். புர்கா மற்றும் நிகாப் ஆகியவற்றை தடை செய்வதற்கான நடவடிக்கை குறித்து சரத் வீரசேகர அளித்த அறிக்கைகளை சந்திர பிரேமா குறிப்பாக சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை ஆதரிக்கும் நாடுகளின் அரைவாசி முஸ்லீம் நாடுகள் என்றும், அதன் காரணமாக அந்த நாடுகளின் உணர்வுகளை புண்படுத்தாமல் இருக்க இலங்கை கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் புர்காவை தடை விதிக்க வர்த்தமானியில் கையெழுத்திட்டுள்ளதாக அமைச்சர் வீரசேகர தெரிவித்தார். புர்கா தடை செய்வது தொடர்பில் இதுவரை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் குறித்த சில தகவல்கள் கசிந்துள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குறித்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பில் அந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த சந்திப்பு குறித்து கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் தகவல் அளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் முதல் ஆண்டு விழா ஒரு பாரிய வெற்றி எனவும், அது குறித்து தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைச்சர் வீரவன்ச தன்னிடம் கூறியதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இருவரும் என்ன பேசினீர்கள் என்று கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு சஜித் பிரேமதாஸ் ஒரு தெளிவான பதிலை கொடுக்கவில்லை எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கூட்டணி அமைப்பது குறித்து இருவரும் பேசினார்களா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை என அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சஜித் பிரேமதாஸ் மற்றும் விமல் வீரவன்சவுக்கு இடையிலான இந்த சந்திப்பு மகரகமையில் உள்ள ஒரு பிரபல வர்த்தக நிறுவனத்தின் தலைவரின் இறுதிச் சடங்கில் நடந்ததாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் பங்காளி கட்சியின் தலைவராக செயற்படும் விமல் வீரவன்சவுக்கு எதிராக கூட்டணிக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியமானதொரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை இயக்கத்தினர் போன்றவர்களை கொண்டு மட்டக்களப்பில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை குழப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் அமைதியான நிலைமையிலிருந்து சகல துறைகளும் சீராக இயங்கும் போதே தொழிற்சாலைகளை மாவட்டத்துக்குள் கொண்டு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், முன்பிருந்த அரசாங்கம் வேலை திட்டத்தினை முன்மொழியுமே தவிர அது நடைபெறுகின்றதா என்பதை அவதானிக்காது. ஆனால் இந்த அரசாங்கம் சரியான நிர்வாக திட்டமிடல்களுடன் குழுக்களை அமைத்து திட்டங்களை கண்காணித்து வருகின்றது என்றார். ஒரு சில ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாட்டை ஆள முயற்சிக்கின்றார்கள் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடக சுதந்திரம் என்பது ஊடக நிறுவன உரிமையாளர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதை அர்த்தப்படுத்துவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக தான் ஊடகங்களில் தலையிடவில்லை எனவும் ஜனாதிபதி கூறியிருந்தார். எவ்வாறாயினும் ஊடக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் எந்த ஒரு ஊடக நிறுவனத்துக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் எச்சரித்துள்ளார். போரின் போது நாட்டை ஆதரிக்காத சில ஊடகவியலாளர்கள் இப்போது சில ஊடக நிறுவனங்களுக்குள் நுழைந்து தேசிய திட்டங்களை தாக்கி வருவதாக ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார்.
யாழ்ப்பாணம் கச்சேரியிலிருந்து இரவோடிரவாக அனுராதபுரம் கச்சேரிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட வடபகுதி காணி ஆவணங்கள் மீண்டும் யாழ் கச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டமைக்கு அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மஹிந்தானந்த அழுத்கமகே மேற்கொண்ட அதிரடியான நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பான அவரது முகநூல் பதிவு பின்வருமாறு. வடமாகாண மாவட்டங்களின் காணி ஆவணங்கள் அனுராதபுர காணி சீர்திருத்த ஆணைக்குழு அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதனை இடைநிறுத்தி மீண்டும் அவற்றை ஜாழ் பிராந்திய அலுவலகத்துக்கே கொண்டுவர அமைச்சர்கள் மஹிந்தானந்த டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்ற செய்தி வந்துள்ளது. இது உண்மையானால் மகிழ்ச்சியே. அவ்வாறாயின் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு எனது பாராட்டுகள் என்று பதிவிட்டுள்ளார். பசறையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து ஒன்று 200 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்த பேருந்தினை செலுத்திச் சென்ற சாரதி உயிருடன் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் சாரதி உயிரிழந்து விட்டதாக இதற்கு முன்னர் குறிப்பிடப்பட்டிருந்தது. புர்கா மற்றும் மதரசா பாடசாலைகளை தடை செய்வது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையில் பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். புர்கா மற்றும் மதரசா பாடசாலைகளை தடை செய்வது தொடர்பில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டுள்ளதாகவும் அது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் புர்காவை தடை செய்தல் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட மதரசா பாடசாலைகளை மூடுவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் புர்காவை நிச்சயம் தடை செய்வேன் என உறுதியாக கூறிய அமைச்சர் தற்போது அமைச்சரவையில் பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் என தெரிவிக்கின்றமை அவரது தீர்மானத்தில் மாற்றம் ஏற்பட்டதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. மேற்படி கூற்று சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் வெளிவகார அமைச்சு இவ்விடயம் தொடர்பில் தெரிவிக்கையில் உடனடியாக இவ்விடயம் தொடர்பில் எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. இன்னும் கூட அது பேச்சுவார்த்தை மட்டத்திலேயே உள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோடபாய அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் சுற்றாடல் அழிவு போல வேறு எந்த காலத்திலும் தான் இதுபோல காணவில்லை என ஓமல்பே சோபித தேரர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பாரிய அளவில் சுற்றாடலை அளிக்கின்றது. மரங்கள் செடிகளை இந்த அளவு அளிக்கும் யுத்தத்தை இதுவரையும் நாம் காணவில்லை. இதனை மிகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றோம். ஜாருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வாறு செய்கின்றனர். 20வது திருத்தச் சட்டத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு மென்மேலும் அதிகாரம் வழங்கியது நாட்டை பாதுகாக்கவே. அவர் பொறுப்புடன் சட்டத்தை நடைமுறைப்படுத்த தலைப்பட வேண்டும். அதனால் இடம்பெறும் காடழிப்பு, சுற்றாடல் அளிப்பு, மோசடிகள் என்பவற்றை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஜனாதிபதி இது குறித்து உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார்.